நாமக்கல்லில் திமுக மாணவரணி துணை அமைப்பாளர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. படுகொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? திண்டுக்கல் கோபால் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான பட்டறை சரவணன். இவருக்கு திருமணமாகி 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இவர் திமுக நகர கிழக்கு பகுதி மாணவரணி துணை அமைப்பாளராக பதவி வகித்து வந்தார். தற்காலிகமாக வாவுசி நகர் பகுதியில் வாடகை வீட்டில் குடியிருந்து வந்தார். இவர் மீது 2 கொலை வழக்குகள் மற்றும் அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் வியாழக்கிழமை தனது இருசக்கர வாகனத்தில் அண்ணாநகர் பகுதி வழியாக அவர் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்து சுற்றி வளைத்த மர்ம கும்பல் ஒன்று அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். சில நிமிடங்களில் நடந்தேறிய இந்த சம்பவத்தால் அப்பகுதியை சம்பித்து போனது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வடக்கு நகர போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு சம்பவ இடத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆய்வு செய்தார். ஒப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். திமுக பிரமுகர் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது.